தலைப்புச் செய்திகள். குரானின் வசனங்களை புரிந்து கொள்வதிலும் மொழிபெயர்ப்பதிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்த ரமலான் மாதம் முழுவதும் அறிவுபூர்வமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும்படி அனைத்து அரசு துறைகள், நிறுவனங்கள், அமைச்சகங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். குறிப்பாக மதிய நேர தொழுகையில் திருமறையின் சுருக்கமான விளக்க உரைகளை தர வேண்டும் என்று நான் பொதுச் செயலாளர் தான்சிரி முகமது ஜூக்கி அலியிடம் அறிவுறுத்தியுள்ளேன் என்றார் அவர். எஸ்ஆர்சி வழக்கில் 12 ஆண்டுகள் சிறை, 210 மில்லியன் அபராதம் விதித்து முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த தீர்ப்பை எதிர்த்தும் மறுசீராய்வு கோரியும் நஜிப் கூட்டரசு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதனையும் நீதிமன்றம் நிராகரித்து தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் டத்தோஸ்ரீ நஜிப் அரசு மன்னிப்பை கோரி மனு செய்ய உள்ளதாக நஜிப்பின் வழக்கறிஞர் தான்சிரி ஷஃபி அப்துல்லா கூறியுள்ளார். கெடா மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ முகமது சனூசிக்கு எதிராக அவதூறு செய்தி பரப்பியதற்காக போக்கோ சேனா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ வீரா மாபூஸ் ஓமாருக்கு 120,000 ரிங்கிட் நஷ்டஈடு வழங்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டத்தோ வசீர் அலாம் மைடின் மீரா, டத்தோஸ்ரீ மாரியானா யாஹியா, டத்தோ கியான் கியோங் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழு மந்திரி பசார் மீது அவதூறு பரப்பியதற்கு நஷ்டஈடு தொகையை 50,000 ரிங்கிட்டிலிருந்து 120,000 ரிங்கிட்டாக அதிகரித்தது. டென்மார்க்கில் அல் குரான் எரிக்கப்பட்ட சம்பவத்தை மலேசியா வன்மையாக கண்டிக்கிறது என்று விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. அந்த நாட்டில் அல் குரான் எரிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. அல் குரான் எரிக்கப்படுவதை மலேசியா கடுமையாக கருதுவதோடு அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விஸ்மா புத்ரா தனது கண்டனத்தை மலேசியாவில் உள்ள டென்மார்க் தூதரகத்திற்கு தெரிவித்துள்ளது. இறுதி சடங்குகளை மேற்கொள்வதற்கான 9-மாடி நிலையம் உட்லண்ட்ஸில் திறக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் ஆகப்பெரிய இறுதி சடங்கு நிலையமான இது தென்கிழக்காசியாவில் சூரிய சக்தியில் இயங்கும் முதல் இறுதி சடங்கு நிலையமும் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பு தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது ஏப்ரல் 20 தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என்று நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்ததால் சிறை தண்டனைக்கு ஆளான காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அதே கோலார் நகரில் ஜெய் பாரத் யாத்திரையை வருகிற 9 தேதி தொடங்குகிறார். கடந்த 2019 மக்களவைத் தேர்தலின் போது கர்நாடக மாநிலம் கோலாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி, லலித் மோடி, நீரவ் மோடி ஆகியோரை இணைத்து விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ராகுல் தன் மீது விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறார். சீனாவின் ஆக பிரபலமான விற்பனை தளங்களில் ஒன்றான பின் டியோடியோவின் செயலியால் மில்லியன் கணக்கான பயனீட்டாளர்களின் இணைய பாதுகாப்பு பாதிக்கப்படலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அந்த தளத்தை மாதந்தோறும் சுமார் 750 மில்லியன் பேர் பயன்படுத்துகின்றனர். இது கதையல்ல நிஜம் திரைப்படத்தின் போஸ்டர் முதல் பார்வையை இயக்குனர் அமீர் அறிமுகப்படுத்தினார். தாஜினூர் இசையமைத்துள்ள படத்தின் முதல் பாடலான சண்டாளனே என்ற பாடலை கவிஞர் பொத்துவில் அஸ்மின் எழுதியுள்ளார். அதனை SRM கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னிலையில் வெளியீடு செய்யப்பட்டது. இங்கிலாந்து பிரீமியர் லீக் கிண்ண கார்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியினர் தோல்வி கண்டனர். மான்செஸ்டர் யுனைடெட் அணியினர் நியூகாசல் அணியை சந்தித்து விளையாடினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி 2-2 கோல் கணக்கில் நியூகாசல் அணியிடம் தோல்வி கண்டது. IPL கிரிக்கெட் தொடரின் 5வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது. 172 ரன்கள் இலக்கை துரத்திய அந்த அணிக்கு விராட் கோலி, டூ பிளஸிஸ் இணை அபார துவக்கம் கொடுத்தது. 8 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கை அகப்பக்கத்தை வலம் வாருங்கள். நன்றி, வணக்கம்.